Hi friends, this is Nivita. In the video, 12th Standard Chemistry, page number 61, Electrochemistry lesson, Protection of Metals from Corrosion, abdingra topic da pakaparo. So, corrosion abdinale aripu. முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருக்கோம் கொரோஷன் அந்த டாபிக் எல்லாமே. ஸோ அயன்லாம் வந்து துருப்பிடிக்கும் அப்படிலாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த அரிப்புலேருந்து எப்படி வந்து நம்மளால் மெட்டல்ஸ் வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற வழிகளை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கோட்டிங் மெட்டல் சர்ஃபேஸ் பை பெயிண்ட். முதல்ல வந்து நம்ம பெயிண்டால் கோட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து வெளியில் தெரியாது. ஸோ அதனால் வந்து அது ஆக்சிடைஸ் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம அந்த கொரோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ முதல் விஷயம்னு நம்ம ஒரு மெட்டல்ஸை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து பெயிண்ட் அடிக்கலாம். ஓகே, இதெல்லாமே நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட யாரும் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து பாதுகாக்கிறது எப்படி அப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு எப்படிலாம் ஐடியா கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னா கேல்வனைசிங் அப்படிங்கிறது. இதுனா என்ன அர்த்தம்னா பை கோட்டிங் வித் அனதர் மெட்டல் சச் அஸ் ஜிங்க் ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங் ஏஜென்ட் தேன் அயன், ஹென்ஸ் இட் கேன் பி மோர் ஈஸிலி கரோடட் தேன் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு மெட்டல் இருக்குன்னு வைங்களேன், இதுதான் ஒரு மெட்டல் அப்படின்னா அதை சுற்றி இன்னொரு மெட்டலால் நீங்கள் வந்து கோட் பண்ணுறது. அப்போ என்னாகும், மேலே இருக்கிற மெட்டல் வந்து லைக் ஈஸியாக வந்து கரோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, உள்ளே இருக்கிற மெட்டலை கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும்ல. ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் அயன் ஜிங்க் வந்து நம்ம வந்து ஆக்சிடைஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க, பை கோட்டிங் வித் அனதர் மெட்டல், அனதர் மெட்டல் மூலிமா கோட் பண்ணுறது தான் வந்து கேல்வனைசிங் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஜிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட் அயனை விட, அதனால் அது வந்து ஈஸியாக வந்து கரோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் பார்க்குறீங்கல்ல கேல்வனைசிங் ப்ராசஸ் தான் பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வந்து போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாமே வரும். அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா கேத்தோடிக் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இந்த டெக்னிக்கில் நம்ம கேல்வனைசிங் மாதிரி இல்லாமல் என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டலையுமே வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். ஆனால் இதை வந்து கவர் பண்ணுங்கிறது கிடையாது. நம்ம கேல்வனைசிங்கில் என்ன பார்த்தோம், ஒரு மெட்டல் இருக்குது அப்படின்னா அதை சுற்றி இன்னொரு மெட்டல் வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதென்ன பார்த்தோம். இதில் வந்து அப்படி கிடையாது. ஓகேவா? என்டையரான இதையுமே வந்து நம்மளால் வந்து கவர் பண்ணணும், இன்னொரு மெட்டலை வந்து மெட்டலை சுற்றி இன்னொரு மெட்டலால் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. இன்ஸ்டெட் மெட்டல்ஸ் லைக் மெக்னீஷியம், ஜிங்க்கு இதெல்லாமே வந்து கரோடட் மோர் ஈஸிலி, அதெல்லாமே ஈஸியாக அரிச்சிரும். ஓகேவா? அயனை விட அது ரொம்ப ஈஸியாக அரிச்சிரும். அதை வந்து நம்ம ஒரு சாக்ரிஃபிஷியல் ஆனோட யூஸ் பண்ணிக்கலாம். சாக்ரிஃபிஷியல்னால் அது வந்து எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ரிஃபைஸ்னால் என்னது, தாங்கிட்ட இருக்கிறத வந்து இழக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த அயன் மெட்டீரியல் ஆக்ட் அஸ் அ கேத்தோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம முன்னாடி வந்து இந்த ரஸ்டிங் ஆஃப் அயனில் பார்த்தோம், என்னென்னா ஆனோடிக் சைட்டுன்னு ஒன்று இருக்கும், கேத்தோடிக் சைட்டுன்னு ஒன்று இருக்கும். ஆனோடிக் சைட்டில் இருந்தால் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே போகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேவா? இப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்து அயன் இருக்கட்டும். ஓகேவா? இங்கே வந்து அயன் இருக்கட்டும், இது வந்து கேத்தோடாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு மெட்டல் இருக்குது, அது வந்து என்ன ஆகும், அது வந்து ஆனோட வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து மெக்னீஷியமும் ஜிங்க்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ கொடுக்கும்போது எனக்கு என்னாகும், இதில் ஏதோ ஒன்று போச்சுன்னா கூட இது போய் என்ன பண்ணும், சாக்ரிஃபைஸ் பண்ணி தாங்கிட்ட இருக்கிறது எல்லாமே கொடுக்கறதுனால இது வந்து ஃபுல்லாகிட்டே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ அப்படி வந்து இந்த மெட்டலை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க, இந்த டெக்னிக்கில் கேல்வனைசிங் மாதிரி என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டலையும் வந்து இன்னொரு மெட்டலால் ப்ரொடெக்ட் பண்ணாது. இன்ஸ்டெட் மெட்டல்ஸ் லைக் மெக்னீஷியம் அல்லது ஜிங்க்கை வந்து ஈஸியாக வந்து கரோட் ஆகும், இதை விட அயனை விட ஈஸியாக கரோட் ஆகும். அதை வந்து சாக்ரிஃபிஷியல் ஆனோடாக வச்சுக்கலாம். இப்போ இதுதான் மெக்னீஷியம், இதுதான் அயன் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. கனெக்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா இதில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஓகேவா? இது வந்து கரோட் ஆகிட்டே இருக்கும், இது வந்து கரோட் ஆகிட்டே இருக்கும், பட் இது வந்து உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அயன் மெட்டீரியல் ஆக்ட் அஸ் அ கேத்தோட், கேத்தோட்னா என்னது, எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் அயன்ஸ் வந்து அயன் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். மெக்னீஷியம், ஜிங்க் இதெல்லாமே வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா, ஸோ இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்கல்ல அது வந்து கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் தான். என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த ஜிங்க் அதெல்லாமே வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த பைப் வந்து உங்களுக்கு வந்து கரோட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே,
அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிவேஷன் அப்படின்னு சொல்கிறது. இதில் மெட்டல்ஸ் இஸ் ட்ரீட்டட் வித் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். மெட்டலை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் இதுக்குள்ளெல்லாம் போட்டுடலாம். அதனால் எனக்கு ப்ரொடெக்டிவ் அவுட் சைட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டலில் ஒரு அவுட் சைடான ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம முன்னாடியே பார்த்தோம் என்ன அப்படின்னா, இங்கே அலுமினியம் வந்து Al3+ ஆகும், 3 electrons ஆகும் பிரியும். இந்த Al3+ வந்து ஆக்சிஜன் கூட சேர்ந்து Al2O3-ஆக ஃபார்ம் ஆகும். இது வந்து உங்களுக்கு அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கும்போது அது வந்து கரோஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்ல. அதே மாதிரி தான் இதுவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டோட ட்ரீட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மெட்டலையும் நைட்ரிக் ஆசிடையும் ட்ரீட் பண்ணும்போது எனக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் அவுட்டர் லேயர் ஃபார்ம் ஆகிடும், ப்ரொடெக்டிவான ஒரு ஆக்சைடு லேயர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது வந்து அந்த மெட்டல்ஸை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் பாசிவேஷன் ஆன அந்த ஒரு மெட்டல் எல்லாம். ஓகே, அடுத்தது லாஸ்ட் மெட்டல் என்ன மெத்தட் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா அலாய் ஃபார்மேஷன். இப்போ வந்து மெட்டல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீ வந்து மெட்டலாகவே இருந்தால் மட்டும்தானே நீ வந்து கரோடாகிற, உன்னை வந்து இன்னொன்று ஒன்றுத்து கூட சேர்த்து போட்டுறேன், அப்படி அவ்வளோ சீக்கிரமாக கரோட ஆக மாட்டலை, அரிக்க மாட்டலை அப்படிங்கிறதான் நம்மளோட மூளை. என்னென்னா, த ஆக்சிடைசிங் டெண்டன்சி ஆஃப் த அயன் கேன் பி ரிடியூஸ்ட். நம்மளால் அந்த ஆக்சிடைஸ் ஆகுது இல்லையா, அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து லூஸ் பண்ணுது இல்லையா, அதை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். எப்படி? பை ஃபார்மிங் இட்ஸ் அலாய், அதோட அலாயை வந்து அது கூட சேர்க்கும் போது, வித் அதர் மோர் ஆனாடிக் மெட்டல்ஸோட சேரும்போது, இந்த மாதிரி வந்து அதோட ஆக்சிடைசிங் டெண்டன்சியை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸ். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படிங்கிறது வந்து அயனும் குரோமியமும் இருக்கிறது. ஸோ அப்போ அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து அரிக்காது. ஓகேவா, அதுதான் இதோட கான்செப்ட். ஆக்சுவலி அலாய் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குல்ல பியூர் மெட்டல், ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் வேறு இதை வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகே, சப்ஸ்டியூஷன் அலாய், இன்டெஸ்டினல் அலாய் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அலாய் ஃபார்மேஷன் இந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ இத்தனை டெக்னிக் மூலயமா நம்மளால் ஒரு மெட்டலை வந்து பாதுகாக்க முடியும். ஆஸ் எ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் உங்களுக்குலாம் இது கிளியராக தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.